இலங்கையில் முதலாவது குரங்கம்மை நோயாளி அடையாளம். இலங்கையில் உச்சம் தொட்டுள்ள மரக்கறிகளின் விலை. நாளை இறுதி திகதி, முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கான அறிவிப்பு. எரிபொருள் நெருக்கடியின் பின்னணியில் ராஜபக்ஷ புதல்வர் ரணில் ஆதரவு. இலங்கையில் முதலாவது குரங்கம்மை நோயாளி கண்டறியப்பட்டுள்ளார். மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று முன்தினம் இலங்கையில் முதன்முறையாக குரங்கம்மை தொற்றாளரை கண்டறிந்ததாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைத்தியர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார். நவம்பர் 2, 2022 அன்று காய்ச்சல் மற்றும் தோல் கொப்பளங்களுடன் 20 வயதுடைய ஆண் தேசிய பாலியல் தொற்றுநோய் கிளினிக்கு சிகிச்சை வந்துள்ளார். நவம்பர் 1 துபாயிலிருந்து திரும்பிய அவருக்கு நிலநீர் மண்டலங்கள் பெரிதாகி சோர்வாக இருந்தது. அவருக்கு குரங்கம்மையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. பல மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நவம்பர் 2 மதியம் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டது. மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ஒரே இரவில் குரங்கம்மையை கண்டறியும் நிகழ்நேர PCR பரிசோதனையை மேற்கொண்டது. ஒவ்வொரு மாதிரியிலும் குறிப்பிடப்பட்ட இலக்கு மரபணுக்கள் கண்டறியப்பட்டன. கவனமாக பரிசோதித்ததில் நோயாளிக்கு நேற்று முன்தினம் குரங்கம்மை இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் 2022 ஜூலை மாதம் நிகழ்நேர PCR பரிசோதனையை நிறுவியதிலிருந்து 6 சந்தேகத்திற்கிடமான நோயாளிகளை குரங்கம்மைக்காக பரிசோதித்துள்ளது. 7 பரிசோதனையில் இலங்கையின் முதலாவது குரங்கம்மை தொற்றாளர் கண்டறியப்பட்டுள்ளார். உலக சுகாதார நிறுவன ஆதாரங்களின்படி குரங்கம்மை என்பது ஒரு வைரஸ் தொற்று, அதாவது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை சந்தைகளில் மரக்கறிகளின் விலை நாளுக்கு நாள் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக வியாபாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். அதற்கமைய பாலியக்கோடு மெனிங் சந்தை நிலவரப்படி பொதுச் சந்தைகளில் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயம் 280 முதல் 300 ரூபாய் வரையிலும், 1 கிலோகிராம் உள்ளூர் உருளைக்கிழங்கு 330 ரூபாயாகவும், நாரகீன்பெட்டி பொருளாதார நிலையத்தில் 480 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. நாரகீன்பெட்டி பொருளாதார நிலையத்தில் 1 கிலோகிராம் கேரட் 420 ரூபாயாகவும், 1 கிலோகிராம் போச்சி 520 ரூபாயாகவும், 1 கிலோகிராம் கோவா 360 ரூபாயாகவும், 1 கிலோகிராம் கத்தரிக்காய் 400 ரூபாயாகவும், 1 கிலோகிராம் பூசணிக்காய் 280 ரூபாயாகவும், 1 கிலோகிராம் பச்சை மிளகாய் 400 ரூபாயாகவும், தேசிக்காய் 1 கிலோகிராம் 800 ரூபாயாகவும், 1 கிலோகிராம் தக்காளி 440 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முச்சக்கர வண்டிகளுக்கு எரிபொருள் ஒதுக்கீட்டை இரட்டிப்பாக்குவதற்கான நடவடிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அனுமதியுடன் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டி ஒழுங்குபடுத்தல் வேலி திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேலதிகமாக 5 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக இதுவரை 7675 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. கடந்த 1 முதல் 4 வரை இந்த பதிவு நடவடிக்கை இடம்பெறவுள்ளதாக மேலதிக வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகாரி சபையில் முச்சக்கர வண்டி பணியகத்தின் பிரதானி ஜீவிந்த கீர்த்திரத்ன தெரிவித்துள்ளார். இதுவரை 5 லிட்டர் வழங்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கம் இந்த பதிவு நடவடிக்கையூடாக 10 லிட்டராக அதிகரிக்கப்படவுள்ளது. ராஜபக்ஷ புதல்வரின் தலையீட்டுடன் பாவனை குதமாத 27,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டில் எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டுமெனில் எரிபொருளுடன் வருகை தரும் கப்பல்களுக்காக தாமத கட்டணம் செலுத்துவதில் நிறுத்த வேண்டும். வருகை தரும் கப்பலுக்குரிய கட்டணங்களை அவ்வப்போது செலுத்தினால் மாத்திரமே எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும். கடந்த 48 நாட்களாக மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று கடலில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சிறந்த அபஷரவின் நிர்வாகம் இவ்வாறுதான் காணப்படுகின்றது. இது மாத்திரமன்றி 27,000 மெட்ரிக் டன் பாவடி குதமாத மசகு எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் முதலாவது குரங்கம்மை நோயாளி அடையாளம். இலங்கையில் உச்சம் தொட்டுள்ள மரக்கறிகளின் விலை. நாளை இறுதி திகதி, முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கான அறிவிப்பு. எரிபொருள் நெருக்கடியின் பின்னணியில் ராஜபக்ஷ புதல்வர் ரணில் ஆதரவு.